அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் தமிழம்மா மாலதி. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் வெற்றி பெற. வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் நம்ம வந்து வெற்றி பெறணும், எல்லாருமே எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுவோம். அது மாதிரி சுரதா அவர்கள் வந்து கவிதை எழுதுறதில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு என்ன விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா, இதை செய்யுள் பகுதியை நம்ம முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நூல்வெளி பார்ப்போம். இப்பாடப்பகுதி கவிஞர் சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் தான் கவிஞர் சுரதா அவர்கள். ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படும் சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். அப்பெயரை பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுதலால் சுப்பு ரத்தின தாசன் என்று மாற்றி அதன் சுருக்கமான சுரதா என்னும் பெயரில் மரபு கவிதைகளை எழுதினார். அது பாரதிதாசன் மீது வச்சிருந்த அளவுக்கு அதிகமான பற்றுதலால் தான் தன்னுடைய பெயரை வந்து சுப்பு ரத்தின தாசன் மாற்றிக்கிட்டார். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அவர்கள் பாரதி தாசன் மாற்றிக்கிட்ட மாதிரி இவர் வந்து சுப்பு ரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார். ஒரு முறை வந்து இவர் பாரதிதாசன் கூட துணையாக நின்று நிறைய வேலைகள் செஞ்சுருக்காரு. அப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இவருடைய கவிதைகளும் வந்து எழுத்து வடிவில் எழுதி அனுப்பிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடிதம் எழுதி அனுப்பணும். எழுதி அனுப்பும் பொழுது அனுப்புனர் பெறுநர், அந்த பெறுநர் அனுப்புனர் அப்படிங்கிறதுல அனுப்புனரில் இவர் அனுப்பும் பொழுது தன்னுடைய பெயர் பெருசாக சுப்பு ரத்தின தோசன் அப்படி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடம் பத்தலை, அட்ரஸ் இதெல்லாம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுருக்கமாக எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எழுத்த மட்டும் சுப்பு ரத்தின, சுப்பு சு, ரத்தின ரா, தாசன் தா, சுரதா அப்படிங்கிற மூணு எழுத்த மட்டும் எழுதி சுருக்கமாக சுரதா அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பினாராம். அந்த கவிதையும் ரொம்ப வெற்றிகரமாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல இதாகவும் அவருக்கு திருப்பு முனையாகவும் இருந்திருக்கு. அதிலிருந்து தன்னோட பெயரை சுரதானே அப்படி வச்சுட்டு அவர் எழுத ஆரம்பிச்சிட்டார். அதன் சுப்பரதிதாசன் என்று மாற்றி அதன் சுருக்கமான சுரதா என்னும் பெயரில் மரபு கவிதைகளை எழுதினார். முழுக்க முழுக்க கவிதைகளே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். 1969 தேன்மழை அப்படிங்கிற நூல்களுக்கும், அடுத்தது துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களை படைத்துள்ளார். இவரின் தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றார். 1972 கலைமாமணி விருது இவர் பெற்றிருக்காரு. 1969 தேன்மலைக்கு வந்து இவர் வந்து விருது பெற்றிருக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராசகோபாலன். இவர் வந்து தஞ்சை மாவட்டம் பழையனூர், அதாவது சிக்கல் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா திருவேங்கடம் சண்பகம் அம்மையார் அப்பா அம்மா. தன்னுடைய பள்ளி இறுதி வகுப்பு வரைக்கும் இவர் பயின்றிருக்காரு. சீர்காழி அருணாச்சல தேசிகர் என்பவர்கிட்ட தமிழ் இலக்கணங்களை இவர் கற்றிருக்கிறாரு. இன்னும் இவரை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அப்படின்னா, 100+ திரை இசை பாடல்களை இவர் பாடியிருக்கிறாரு. முதல் பாடல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த என் தங்கை படத்திற்காக எழுதப்பட்ட பாடல் அது. ஆடும் ஊஞ்சலை போல அப்படிங்கிற பாடலை அவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு அவருடைய திருக்கரங்களாலே, எம்ஜிஆர் அவங்களுடைய திருக்கரங்களாலே முதன் முதலாக பாவேந்தர் விருதை கொடுத்துருக்கிறார். இவர் எம்ஜிஆர் கையால் வாங்கியிருக்காரு. எம்ஜிஆர் வந்து படத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை தந்த படம் பார்த்திங்க அப்படின்னா நாடோடி மன்னன். அந்த நாடோடி மன்னனுக்கு இவர் 2 பாடல் பாடியிருக்கிறாரு. இவருடைய கவிதைகள் வந்து பார்த்திங்கன்னா 1958 நிறைய வெளிவந்திருக்கு. இவருடைய கவிதைகளில் ரொம்ப சிறப்பாக சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் வந்து அவருடைய குரலில் பாடியிருக்கிறாரு. அமுதும் தேனும் எதற்கு நீ அருகின் இருக்கையிலே அப்படிங்கிற பாடலையும், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா அப்படிங்கிற பாடல் ரெண்டையும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் வந்து தன்னுடைய குரலில் பாடியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு 2 பாடல், இந்த 2 பாடலை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இறுதி ஊர்வலத்தில் ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரதா அவர்கள் உயில் எழுதி வச்சிருக்கிறாரு.
அதன்படி அவருடைய இறுதி ஊர்வலத்தில் ஒளிபரப்பவும் செஞ்சிருக்கிறாங்க. தொகுப்பார் சிலர் அதை சுவைப்பதில்லை, தொடங்குவார் சிலர் அதை முடிப்பதில்லை, வகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை, வந்தவர் யாருமே நிலைப்பதில்லை அப்படிங்கிற பாடலை போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அவரையும் போட்டிருக்காங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனுடைய தொடர்பு பார்த்திங்கன்னா 1941 ஜனவரி 14 இருந்து தான் சுரதா அவர்கள் வந்து பாரதிதாசனை ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரோட சில காலம் தங்கியிருந்து அவருடைய கவிதை பணிக்கு துணை நின்றிருக்காரு. அச்சு பணிகளை கவனிக்கிறது, பாவேந்தருடைய நூல்களை வெளியிடுறதுக்கு துணையாக இருக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு பல நிலைகளில் இவருக்கு ரொம்ப துணையாக இருந்து தொடர்போடு இருந்திருக்காரு. அதே மாதிரி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்க பிள்ளைக்கிட்ட இருக்கும் பொழுதும் அவரோட உதவியாளராக இருந்திருக்கிறாரு. இப்படி எல்லா ஆசிரியர்களோடையும் துணை நின்று ஒரு சிறப்பான ஆசிரியராக இவர் வந்திருக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய 84வது வயதில் மறைந்தார். 26/2006 தான் வந்து தன்னுடைய உடல்நிலை ரொம்ப குறைவாக இருந்த காரணத்தினால இவர் வந்து இறந்துட்டார். சரிங்களா? சரி, சுரதாவை பற்றின நம்ம வந்து அவரை பற்றின அவரோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குது. நம்ம அவரை பற்றி சுருக்கமான ஒரு இதை தான் நம்ம இப்போ முக்கியமான கருத்துக்கள்னு சுருக்கமானதை மட்டும் பார்த்தோம். நாளைக்கு அவர் வந்து செய்யுள் பகுதியில் என்ன சொல்கிறாரு, எதை பற்றி சொல்கிறாரு அப்படிங்கிறத நாளை வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.